வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் ஆறு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 6 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. கடந்த 2-3 நாட்களாக இம்மண்டலத்தில் பரவலான மழை மீண்டும் மீண்டும் சில இடங்களில் பொழிந்திருந்த நிலையில், கனமழையாக பொழிந்திருந்த நிலையில், நேற்றைக்கு ஒரு நாள் பரப்பில் குறைந்திருந்திருக்கும், ஒரு சில இடங்களில் மட்டும் இருந்திருக்கும். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் இருந்திருக்கும் மழை, வால்பாறையில் இருந்திருக்கும், பிற பகுதியில் நள்ளிரவில், நேற்று நள்ளிரவில் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழை பொழிவு அங்கங்கே இருந்திருக்கும் நேற்று இரவு. இப்பொழுது நிகழ்வானது வட தமிழகம் வழியாக, தெற்கு கர்நாடக வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, அரபிக்கடல் சென்று ஒன்றிணைந்து அங்கிருக்கூடிய நிகழ்வோடு சென்று தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால, அரபிக்கடல் சென்று தீவிரமடையும் வரை மழை இருக்கிறது. இன்று மாலை இரவு நேரங்களில் கண்டிப்பாக இருக்கும். இன்று மாலை இரவு மழை சற்று பரவலாகவே இருக்கும், மதியமே மழை தொடங்கலாம் ஒரு சில இடங்களில், புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வானம் தெளிவாக காணப்பட்டாலும் அல்லது மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தாலும் மழை பொழிவு அமையும் மாலை இரவில். நாளை 7ஆம் தேதி மாலை இரவில் மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது மேற்கிலிருந்து மழை வர தொடங்கும். இனிமேல் தென்சீனக்கடல் நோக்கிய நிகழ்வு காரணமாக நாளைக்கு இந்த சிஸ்டம் விலகி போனாலும் முற்பகலில், அதாவது தூறலாகும், மாலைக்கு மேல் மேற்கிலிருந்து மழை வந்து மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து மழை வந்து இம்மண்டலத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும். காற்றெல்லாம் ஒரு பெருசாக இருக்காது, காற்று இருந்தாலும் மழையும் இருக்கும் கண்டிப்பாக. காற்று வலுவாக இருந்தாலும் ஒரு சில நாள் தென்மேற்கு பருவக்காற்று பாலக்காடு கணவையில் மழையும் இருக்கும். 7ஆம் தேதியும் மாலை இரவு மழை தான், 8ஆம் தேதியும் மாலை இரவு மழை தான். மாலை இரவு என்பதை விட மதியம் மாலை என்று சொல்லலாம் இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சில இடங்களில் மாலை இரவாக இருக்கும், அதாவது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு, கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவையை பொறுத்த வரைக்கும் இரவு, திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பாலக்காட்டு கணவாயில் இரவு, மாலையும் இருக்கும் ஒரு சில இடங்களில். திருப்பூர் வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு என்று மழை பொழிவு அங்கங்கே இருக்கும். ஆனால் காலை மட்டும் மழை இருக்காது. நாளையிலிருந்து 9, 10, 11, 12 தேதிகளில் சற்று மழை பொழிவு கூடியிருக்கும், அதுவும் மாலை இரவு மழை தான், காலை மட்டும் இருக்காது. ஆக 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது, முற்பகலில் மட்டும், காலையில் மட்டும் மழை இருக்காது, மதியத்திற்கு மேல் மழை தொடங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி. இதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த 10, 11, 12 மழை வந்து தென்சீனக்கடல் நீர் நோக்கி வலுவான காற்று செல்லும் என்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறை நீலகிரியில் கொஞ்சம் வலுத்த மழை இருக்கும். 10, 11, 12, 7, 8 கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், பரப்பில் குறைவாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல கொஞ்சம் வலுவாக இருக்கும், மேற்கில் இருந்தால் வர மழை பரவலாக இருக்காது. பரவலான மழை என்பது 10, 11, 12. அடுத்தபடியாக 13, 14 தென்சீனக்கடல் இங்கிடுவ வங்கக்கடல் வர்றதுனால தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து அதிலும் மழை இருக்கும், அது எந்த நேரமும் மழையாக இருக்கும், அதாவது பகல் இரவு மழை 13, 14 தேதிகளில். 15, 16 ஆந்திர கடலோரம் சென்று புயலாக மாறினாலும் தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து கொண்டிருக்கும். பிற மாவட்ட மண்டலங்களுக்கு தான் இடைவெளி இருக்குமே தவிர, இதுக்கு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் எல்லா நாளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை உண்டு. காற்று பகுதி உள்ள காற்றும் இருக்கும், இரவு நேரங்களில் காற்றோட வேகம் குறைந்து அல்லது அந்த காற்று பகுதி தவிர்த்து கொஞ்சம் வடக்கு பகுதி தெற்கு பகுதிக்கும் கொஞ்சம் மழை கூடுதலாகவும், காற்று பகுதிக்கு சாரல் மழையாகவும் இருக்கும். ஆக இம்மண்டலத்தில் மழை பொழிவு தொடர்ந்து இருக்கிறது. அடுத்தடுத்த 2 நிகழ்வு காரணமாக மழை பொழிவு கொஞ்சம் தீவிரமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 21 தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். அக்டோபர் 22, 23, 24 கிழக்கு காற்று மழை, 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நீண்டகால வானிலை அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள், மழைநீரை சேகரியுங்கள். நன்றி.